முகவியல் ஆய்வுகளிலும் இலக்கிய ஆய்வுகளிலும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு தொடர்பான தகவல்கள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான வாய்ந்தது ஏனென்றால் ஆய்விற்கு செல்வதற்கு முன்னால் ஆய்வு தொடர்புடைய நுட்பங்களையும் அதில் பயன்படுத்தப்படக்கூடிய முறைகளையும் நன்கு தெரிந்து கொண்ட பிறகுதான் நம் ஆய்வுக்கு செல்கின்ற பொழுது அந்த ஆய்வு என்பது ஒரு சிறப்பானதாக அமையும் எனவே ஆய்வு மாணவர்களை மையப்படுத்தியும் அதேபோல் தேசிய தகுதி தேர்விலே முதல் பேப்பர் எழுதுகின்ற அனைத்து துறை சார்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி என்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்கிறேன் என்ற தலைப்பு என்பது கிரைட்டீரியா இன் செலக்டிங் தி ரிசர்ச் ப்ராப்ளம் அதாவது ஒரு ஆய்வு தலைப்பை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எந்தவிதமான அளவுகோள்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் இன்று ஆய்வு தலைப்பை தெரிவு செய்வது என்பது ஒரு மிக கடினமான கடினமானதாக ஆய்வு மாணவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் அந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பத தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் எந்த விதமான எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இந்த பதிவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் குறிப்பாக இந்த கிரைட்டீரியா இன் செலக்ட் தி ரிசர்ச் ப்ராப்ளமில் ரெண்டு கிரைட்டீரியா இருக்குது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கிரி கிரைட்டீரியா ரெண்டாவது ஒன்று வந்து பர்சனல் கிரைட்டீரியா இந்த ரெண்டு க இன்றைய பதிவில் நாம் வந்து எக்ஸ்டர்னல் கிரைட்டீரியா என்று சொல்லக்கூடியது அதாவது வந்து ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த ஆய்வு தொடர்புடைய அதாவது அந்த துறை சார்ந்த அல்லது அந்த ஆய்வு தொடர்பாக வெளியிலிருந்து அந்த ஆய்வை வளப்படுத்துவதற்கு தேவையான அளவுகோள்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த கிரைட்டீரியா எக்ஸ்டர்னல் கிரைட்டீரியாவில் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா அந்த நாவல் டீ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லுது நாவல் டீ என்பது என்ன அப்படின்னா அதாவது தமிழில் சொல்லப்போனால் அது வந்து புதுமையானது அதாவது இதற்கு முன்னால் நீங்கள் ஒரு ஆய்வு தலைப்பை எடுத்துருக்கு எடுத்து எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த ஆய்வு தலைப்பு தொடர்பான ஏற்கனவே ஒரு முன்னாய்வு அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல என்ன அதை குறிப்பிடுது அப்படின்னா ஆய்வு தலைப்பு என்பது புதுமையானதாக நியூ ஒன் அதாவது நியூவாக ஒரு புதுமையானதாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு என்பது ஒரு ஒரிஜினல் ஒன்னாக இருக்கணும் ஒரிஜினல் என்பது நீங்கள் தான் அந்த ஆய்வை முதன் முதல்ல செய்கிறீங்க அந்த அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னால் ஆய்வுகள் செய்யப்படவில்லை என்பதை குறிப்பிடுவதாக இந்த நாவல்ட்டி என்பது அமைந்திருக்கின்றது எனவே ஒரு ஆய்வில் மிக மிக ஒரு முக்கியமானது என்பது என்பது நாம் எந்த துறையில் ஆய்வு செய்தாலும் சரி அந்த துறை சார்ந்த தற்போது தற்கால ஆய்வு பணிகள் எப்படி போய் கொண்டிருக்கின்றன அந்த ஆய்விலே எந்த விதமான பொருண்மை குறித்து தொடர்ச்சியாக தற்காலத்தில் அதாவது ஒரு ஒரு ஒன் இயருக்குள்ளே இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்னென்ன ஆய்வுகள்லாம் அதில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்த ஆய்வு தலைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணி அப்படின்னா நீங்கள் புதுசாக எந்த ஆய்வு தலைப்பை நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்றத நீங்கள் இந்த இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆய்வு தலைப்பு என்பது முதல் அளவுகோல் என்பது நாவல் டி என்பது ரொம்ப பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் என்பது ஆய்வினுடைய முக்கியத்துவம் நம்ம வந்து இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறவங்க அது பொதுவாக வந்து இன்ட்ரொடக்ஷன் சாப்டரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அந்த ஆய்வு தலைப்பு இந்த சமுதாயத்திற்கு எப்படி பயன்பட போகிறது அப்படின்றத பற்றி குறிப்பிடுவோம் அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்றாங்க அதாவது வந்து எந்த ஆய்வு நம்ம பண்ணுறோமோ எந்த ப்ரொஃபஷனில் பண்ணுறோமோ எக்ஸாம்பிள் ஃபார் சயின்ஸில் பண்ணுறோம் இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியில் பண்ணுறோம் இல்லை ஒரு வந்து தமிழ் ஆய்வுகள் பண்ணுறோம் இல்லை ஒரு யோகாவில் பண்ணுறோம் இல்லை ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அந்த துறைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆய்வு தலைப்பு என்பது அந்த துறையினுடைய அந்த ப்ரொஃபஷனஸினுடைய அறிவுத்தளத்தை விரிவுபடுத்துவதாக அந்த ஆய்வு இருக்க வேண்டும் அது வந்து முதல் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு அதாவது வந்து துறையினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்கள் ஆய்வு உதவி செய்யணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஆய்வு துறைக்கு மட்டுமல்லாது அந்த ஆய்வின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அந்த ஆய்வு பயனுள்ளதாக இருக்குமா என்பதையும் நீங்கள் இந்த இடத்திலே வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம் நாம் எந்த துறையில் ஆய்வை செய்கின்றோமோ அந்த துறைக்கும் சரி அந்த சமூகத்திற்கும் சரி அந்த ஆய்வு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது தான் இதில் ரொம்ப குறிப்பாக குறிப்பிடப்படுகின்ற விஷயங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த அவே அவைலபிலிட்டி ஆஃப் தி டேட்டா அதாவது வந்து ஆய்வு தலைப்பு எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆய்வு தலைப்பு எடுக்க போகிறோமோ அந்த ஆய்வு தலைப்புக்கு தொடர்புடைய டேட்டாஸ் அதாவது தரவுகள் தமிழில் வந்து தரவுகள்னு சொல்லுவாங்க அந்த தரவுகள் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து நான் ஒரு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து நான் ஒரு வந்து ஒரு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் போய் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் மக்களிடம் இருந்து நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்போ அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுடைய சமூக வாழ்வை பற்றி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு போகணும் அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் தி டேட்டா என்பது என்ன தரவுகள் என்பது என்ன நம் எடுத்துக்கொள்கின்ற ஆய்வு தலைப்புக்கு நேரடியாக தொடர்புடைய டேட்டாஸை அதாவது தகவல்களை நம்மளால் அது புள்ளியியல் தரவு தரவுகளாக இருந்தாலும் சரி இல்லை சமூகவியல் ஆய்வுகளில் பயன்படக்கூடிய செய்திகள் தொடர்புடைய கண்டன்டு தொடர்புடைய தகவல்களாக இருந்தாலும் சரி அது அவைலபிலிட்டி ஆஃப் தி டேட்டா இருக்கா அப்படின்னு பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஆய்வை நீங்கள் வந்து உள்ளே போகணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் தி டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த இதை நம்ம எடுத்து ஆய்வு பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு தொல்காப்பியத்தில் ஒரு சொல் அதிகாரத்தில் ஏதோ ஒரு ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சொல் அதிகாரம் தொடர்புடைய அந்த பாடல்களை புரிந்து கொண்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வாளர் சொல்ல வருவதற்கு அது தொடர்புடைய நூல்கள் உரையாசிரியர்களுடைய குறிப்புகள் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தா அப்படி அந்த டேட்டா அவைலபிலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் அந்த தலைப்பை நம்ம ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கணும் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் தி டெக்னிக் அண்ட் அப்பாரட்டஸ் இப்போ இது வந்து பொதுவாக வந்து எந்த இதில் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இலக்கிய ஆய்வுகளாக இருந்தால் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிப்பிடுது அப்படின்னா நீங்கள் எந்த ஆய்வு பண்ணிக்கிறோம் அந்த ஆய்வுக்கு தொடர்புடைய அந்த புத்தகங்கள் அந்த டேட்டாஸ் அடங்கிய புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது இந்த இலக்கிய ஆய்வுகளில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயமாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக அந்த அவைலபிலிட்டி ஆஃப் தி டெக்னிக் அண்டு அப்பேரட்டஸ் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் இப்போ சயின்டிஃபிக் ஆய்வுகள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சயின்டிஃபிக் ஆய்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அப்பாரட்டஸ் இப்போ ஒரு ஒரு ஆய்வு தலைப்பை ஒரு ஆய்வாளர் எடுக்கிறார் அந்த ஆய்வுடைய தலைப்பு பேர் வந்து ஏ கம்பேரிட்டிவ் ரிசர்ச் ஆஃப் பிளட் ப்ரெஷர் பிட்வீன் தி ஏஜ் பீப்புள்ஸ் அண்ட் மிடில் ஏஜ் பீப்புள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை அவர் எடுக்கிறார் இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வேரியபிள் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க ஏஜ் பீப்புள்ஸ்கிட்டையும் மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை நம்ம ப்ரீ டெஸ்ட் எடுக்கும் போதோ இல்லை போஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போதோ நம்மளுக்கு என்ன அங்கே தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ளட் ப்ரெஷ்ஷரை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஸ்பிக்மோமோனோமீட்டர் அப்படின்ற ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் தான் அவங்க பயன்படுத்துவாங்க அதை நம்மளுக்கு முதல்ல அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியுதா அப்படி அந்த அந்த எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கா அப்படி இல்லைன்னா இதை வந்து நம்ம எந்த இடத்துல போய் எந்த எந்த டாக்டர்கிட்ட இது நம்ம செக் பண்ணலாம் இல்லை எந்த நர்ஸ் மூலமாக இந்த அவங்கள வர வச்சு நேரடியாக அதை டெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்ற அந்த அப்பார்டெஸ்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு லங் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த லங் கெப்பாசிட்டியில் லங் கெப்பாசிட்டி பார்க்குவதற்கு அந்த ஸ்பைரோமீட்டர் நம்மளுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கணும் அப்படி அவைலபிலிட்டி இல்லாமல் நம்ம அந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ எஃபெக்ட் ஆஃப் மஸ்குலார் எக்ஸசைஸ் ஆன் லங் கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த லங் கெப்பாசிட்டி மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் நம்மளுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கணும் அப்படி அவைலபிலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாப்பிக்கே நம்ம செலக்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னா அவைலபிலிட்டி ஆஃப் தி கோபரேஷன் அதாவது வந்து என்ன அப்படின்னா அந்த இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் தி கோஆபரேஷன் அப்படின்றது இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று முதல்ல என்னென்னா க கைடுக்கும் அந்த ஸ்காலருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வு பண்ணும்போது அந்த எந்த இன்ஸ்டியூஷனில் பண்ணாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் இருந்து கெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் அவங்களுக்கு எப்படி காப்பரேட் பண்ணுறாங்க அப்புறம் ஆய்வு டேட்டா தரவுகளை கலெக்ட் பண்ண போகும்போது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனுக்கு போகும்போது அங்கே எப்படி அவங்க வந்து காப்பரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த கோ கோப்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆய்வாளர் ஆய்வை தொடங்குனதுலேருந்து அவர் முடிகிற வரைக்கும் அவர் சந்திக்கக்கூடிய தரவுகள் கலெக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் இப்போ சமூகவிய ஆய்வுகளில் வந்து ஒரு ஒரு டேட்டா வந்து கலெக்ட் சர்வே ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த சர்வே ரிசர்ச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எப்படி அவங்களுக்கு கோப்பரேட் பண்ணுறாங்க அவங்களுடைய டேட்டாவுக்கு உரிய அந்த அவங்களுக்கு தகவல் தேவையான தகவல்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படி வந்து நீங்கள் வந்து இந்த இந்த கோபரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ஆய்வாளர் வந்து ரொம்ப இவருடைய அணுகுமுறை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் எந்த பகுதிக்கு போனாலும் அதனுடைய அவங்களுடைய தன்மைகளுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய அணுகுமுறைகள் இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் ஸ்பெஷலி வந்து இது வந்து முக்கியமாக வந்து கோப்பரேட் பி ட்வின் தி அண்ட் ஸ்காலர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கோப்பரேட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் ஹிஸ்ட்ரி வந்து எய்ம் அண்டு லெவல் ஆஃப் ரிசர்ச் எய்ம் அண்டு லெவல் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல என்ன அப்படின்னா உங்களுடைய ரிசர்ச் வந்து என்ன லெவலில் பண்ண போகிறோம் ஒரு மாஸ்டர் டிகிரி லெவலில் பண்ண போகிறோமா இல்லை வந்து ஒரு எம்ஃபில் லெவலில் பண்ண போகிறோமா இல்லை ஒரு பிஹெச்டி லெவலில் பண்ண போகிறோமா இல்லாவது இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு டெசன்ட்ரேஷன் பண்ண போகிறோமா அப்போ இந்த மாதிரிக்கு வந்து உங்களுடைய லெவல் ஆஃப் ரிசர்ச் எந்த லெவலில் நீங்கள் பண்ண போறீங்களோ அந்த லெவலில் அதனுடைய எய்ம் அதனுடைய நோக்கம் இப்போ வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு ஒரு ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய அந்த ஆய்வினுடைய தலைப்பு ஆய்வுனுடைய சிக்கல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய பொருண்மைகள் வந்து அதனுடைய அந்த கருத்து செறிவு அதனுடைய வேரியபிளுடைய செறிவு வந்து ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல இருக்கணும் ஆனால் பட்டு வந்து இப்போ ஒரு மாஸ்டர் டிகிரி லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வாஸ்ட்டாக வந்து போக வேண்டியதில்லை இப்போ எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டா கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆய்வு பண்ணலாம் இன் மேபி வந்து எம்ஃபில் லெவல்னால் அப்போ அதனுடைய வேரியபிள் எண்ணிக்கையை நம்ம கூட்டிக்கிடலாம் பிஹெச் ி அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையில் வேரியபிளினுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டிக்கிடலாம் ஸோ அப்போ வந்து இந்த லெவல் ஆஃப் ரிசர்ச் அப்படின்றது நம்ம எந்த ஆய்வு பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு ஏத்தாப்புல நம்மளுடைய ஆய்வு தலைப்பை அதாவது ஆய்வு சிக்கல்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதனுடைய அடிப்படையிலே நாம் வந்து ஆய்வை மேற்கொள்கின்ற பொழுது ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்மளுக்கு அது சிறப்பானதாக அமையும் தொடர்ந்து இந்த பதவியிலே நாம் இதுபோன்று ஆய்வு தொடர்பான தகவல்களை தமிழில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது பிடித்தவங்க நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற பொழுது இந்த ஆய்வு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அது உங்களுக்கு வந்து உங்களை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே இதை பிடிச்சவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் இதோடு நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் இதேபோல் வந்து அடுத்த வகுப்பில் வந்து பர்சனல் கிரிட்டீரியா அப்படின்ற தகவலை நான் பார்க்க இருக்கின்றோம்